மேக்கப். நான் காயத்ரி மனோகரன். இன்றைக்கு வந்து ஆயுத பூஜா மேக்கப் லுக் தான். ஆனால் இன்றைக்கு வந்து மேக்கப்பில் என்னென்னா ஃபவுண்டேஷன் ஆர் பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாமல் ஒரு மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த லுக் வந்து ஃபவுண்டேஷனோ பிபி க்ரீமோ சிசி க்ரீமோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. காம்பேக்ட் அண்ட் ப்ரைமர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் மெயினாக வந்து வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டால் வந்து கொஞ்சம் ஆடாக தெரியும். ஏன்னா நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஜஸ்ட் கொஞ்சம் சிம்பிள் அண்ட் எலிகண்டாக இருக்கிறதுக்காக நான் ஃபவுண்டேஷன் பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் இல்லாமல் வந்து ஒரு லுக் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த ராணி பிங்க் சாரீக்கு ஆப்டான ஒரு லுக் தான் இது. வேறு எந்த டிசைனர் சாரீ ஆர் பட்டு சாரீக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். மெயினாக வந்து சில பேருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ்ட் ஆகிரும், கொஞ்சம் நேரத்தில் வந்து பிளாக்காக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி மேக்கப் ட்ரை பண்ணலாம். ஃபவுண்டேஷன் இல்லாததுனால ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைமருக்கு நான் வந்து எஸ்கியூ பிராண்டோடைய ப்ரைமர் எடு. சில ப்ரைமர்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக கலர் இருக்கும், லைக் இப்போ ரெவ்லான் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மைல்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும். இந்த ப்ரைமர் வந்து டோட்டலி வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர். ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, அதாவது உங்கள் ஸ்கின் டோன் வந்து இதில் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இதை வந்து என்னோடய டி ஜோன்ஸில் எல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி அப்ளை பண்ணும்போது தான் உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அன்ரைஸ் மட்டும் நான் கன்சீல் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அதனால். ஸோ கன்சீல் பண்ணுறதுக்கு வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணல, ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன், எஸ்கியூவோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக். ஸோ இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அண்டர் ஐஸ் அண்ட் டி ஜோன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஐ மேக்கப்புக்கு வந்து நான் இன்றைக்கி என்னுடைய லிப்ஸ்டிக்கை தான் வந்து ஐஷேடோவாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து எல்ஐடினுடைய பிங்க் ஷோ அப்படிங்கிற லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து என்னோடய அவுட்ஃபிட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகிற ஒரு ஷேட். ஸோ இந்த ஷேடோட ஸ்வாச் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட். இதை தான் வந்து நான் என்னுடைய ஐலிட்ஸில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்பர் லிட்டில் வந்து ஐஷேடோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த அவுட்ஃபிட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் சூஸ் பண்ணணும், ஐ மீன் கான்ட்ராஸ்டான ஷேட். நான் வந்து இந்த கோல்டன் கலர் எடுக்கலான் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆன்டிக் டைப் ஆஃப் கோல்டன் கலர். ஸோ அதுக்கு இந்த ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸ்விஸ் பியூட்டி ஐஷேடோ பேலட் ஷேட் நம்பர் 01. ஸோ ஐலிட்டில் வந்து லிப்ஸ்டிக் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற ஷர்ட்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக வச்சாலே நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் பிளெண்டிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிப்ஸ் என்ன, உங்களுக்கு ஒரு டிப் வேணும் அப்படின்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மைல்டாக நீங்கள் வந்து
காம்பாக்ட் பவுடர் வச்சு மைல்டாக டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், எக்ஸஸை வந்து டேப் பண்ணிவிட்டு மைல்டாக வந்து லிப்ஸ்டிக் மேலே காம்பாக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட்டு ஷேட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒட்டிக்காது. வந்து லாக்மேடைய ஐகானிக் காஜல், இதோட கலர் வந்து ரீகல் க்ரீன் கலர். ஸோ இந்த காஜல் யூஸ் பண்ணும்போது இந்த டிசைனர் பிளவுஸ்க்கும் சாரீக்கும் வந்து இதில் க்ரீன் கலர் இருக்குது. இதோட ஸ்வாட்ச் நான் காமிக்கிறேன், ரெண்டுமே வந்து நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணும் உங்கள் லுக்கை. ஸோ அதுக்காக தான் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஐ லைனர் அண்ட் வாட்டர் லைன் ரெண்டுலேயுமே வந்து இந்த காஜலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயில் வந்து நான் ஃபால்சீஸ் வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஐ உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக காமிக்கும். மெயினாக வந்து உங்கள் ஐ மேக்கப்பை என்ஹான்ஸ்ட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் இல்லாத லுக் வந்து தெரியவே தெரியாது, ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் ஐப்ரோ ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மிஸ்க்ளர் ஐப்ரோ பென்சில். ஸோ ப்ளஷ் ஆன் வந்து நான் ஒரு மைல்டான பீச் கலர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் எப்போயுமே அது மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அதே கலரையே வந்து நான் இன்றைக்கி ஹைலைட்டிங். ஸோ ஹைலைட்டிங்க்கு நீங்கள் வந்து கோல்டன் கலரே இங்கே கொடுத்த சேம் ஆன்டிக் கோல்டன் கலரே வந்து ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லிப்ஸ்க்கு வந்து நான் கலர் பார் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஓவர் தி டாப் அப்படிங்கிற லிப்ஸ்டிக்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலி நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோடய லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ஒய் பேயுடைய செட்டிங் ஸ்ப்ரே இது. ஸோ எதுக்காக இன்றைக்கி வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணல. ஸோ வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா கூட உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரியே ப்ரைட்டாக வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். உங்கள் மேக்கப் லுக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் ஓவர் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாப்பி விஜயதசமி டு எவ்ரி ஒன். பாய்.